அந்த நமஸ்காரம் கம சங்கமம் சம்பத் குமார் அதாவது மன வீடியோல மன யூட்டியூப் ஷானல் ஐம்பது சதம் மனுஷலி சப்ஸ்க்ரெப் செய்யக்குண்டாரு நீதேதேமட்டி సబ్స్క్రైబ్ చేసి అనకు చూసి తిరింటే మన యూట్యూబ్ ఛానల్లో ఇప్పుడు ముప్పై ఆరు పేరు సబ్స్క్రైబర్ రికార్డెడ్ ఉండదు ఇంకా ఆ ఎంభై పర్సెంట్ లేనప్పుడు ఇంకా పలమడంకి జాస్తి అయ్యేదానికైనా ఒక వైపు ఉండదు దాని నుంచి దయచేసి అందులోనే మన ఛానల్ను సబ్స్క్రైబ్ చేసేసి దగ్గర ఉండే బెల్ బటన్ టచ్ చేసేసి తింటే అనకు మీకు నోటిఫికేషన్ వచ్చినే ఉండు మనం ఏ వీడియో వేసినా లేదా మీ నాలెడ్జ్కి వచ్చేస్తే మీరు మీరు ఫ్రీ ఉండేటప్పుడు మీరు చూసుకోవచ్చు ఇప్పుడు చిన్న రిక్వెస్ట్ ఏమిటంటే మీ దగ్గర పెట్టే ఒక విన్నపం ఏమిటంటే ఈ వీడియో నిండా ముఖ్యమైన వీడియో என்னட்ட ஒரு அரிதமும் அரிதனும் அரிதான தகவல் இப்படி நான் செப்ப தயவுசெய்து ஒரு ஸ்கிரிப் செய்ய தண்டா ஃபாஸ்ட்டு கோவ தண்டா முழு வீடியோன்னு சூடாலாட்டுமே தைன்னு நடிக்கணேனு அதாவது ஈ வீடியோவில் மனம் ஏன் சூட போய்யாமன்ட்டு மகாகவி பாரதி பாருண்டாதி ஏமின்ட்டு பெரிய கடவுள் காக்க வேண்டும் அதுன்னு காக்கிற கடவுள் பெரிய கடவுள் வேறு சின்ன கடவுள் வேற அதுதான் மன கம்பிர்கானலா ஒரு சிறப்பு அதாவது உள்ளதில் நல்லது எதுவோ அதுவே அடட்டி மன நோக்கமே எது தீசினாலும் சரி பியம் தீசினாலும் சரி பாத்தல் எத்தினாலும் சரி யானால் எத்தினாலும் சரி எது தீசினாலும் மனம் அதிகபட்சம் ஏதோ அதிக சௌகரியம் ஏதோ அதான் மனம் சூஸ்மோம் அதுதான் மன இப்படி மன திரை எடையாளம் உண்டு இப்போ தான் மனம் இப்படி நேற்று உண்டாங்க அத்தை தீனுடைய துவக்கம் ఈ ఈ సిరపు తన్మయ ఉండయి కదా ఏదో ఉంటే పర్వాలే అటు పర్వాలే ఇటుండాలు పర్వాలంటే మన ఏడ సమాధానం కాకుండా ఏది నిండా మంచిదో దాన్ని మట్టునే మనం అనుభవించబడుకున్నాం కదా ఈ తన్మయ మనకు ఏడుంటే వచ్చే అంటే అనేదానికి ఓ హిస్టారికల్ ఎవిడెన్స్ ఈ ఎవిడెన్స్ ఈ చరిత్ర సాక్షి ఈ చరిత్ర సాక్షిని మనం కొద్దిగా ముందరాట పోయి చూడొచ్చు ఏ ఇప్పుడు మనం చెప్పే కథ వచ్చి கம்பிரிக்கோட ஒரு ஆயிரம் வருடம் பின்னோக்கி பேக்ல போய் மன ஜோடச்சு தான் மனது ஓரு மனம் ஏடுண்டி மனம் வெட்ட சேசி திமிட்டு அன்னேதே மனக்கு தகவல் தெளிசு காகதீய பேரரசு அதுதான் அதுதான் கம்ம சாம்ராஜ்யானோட நேண்டு ஒகொக கம்பிரிக்கானு விதை ஆட தான் மனது துவக்கம் காகதீய பேரரசனுடைய அரசர் கணபதி தேவா கணபதி தேவா கூந்துருவோருட்டு ராணி தேவி

இந்து முக முகால் உண்டாமண்ணி காதினி எட்டோ ஆண்டதி அரசைக்கு ராவச்சு அட்டனி வச்சே தானிக்கிலேது அட்டன்ட்டு வாழ் ஏன் செப்பருட்டு மக போட்டி பெட்டேன்டா போட்டியில் ஜெயிச்சினாலும் ராணி போட்டியில கொண்டு நீ போட்டி ராமது அதே ருத்ரமாதேவிதா அட்டனி ஏ மேமுதா உண்டாமோ போட்டி பெட்டேன் போட்டியில் ஒரு வாழ் அரசு அரசியனே ராவச்சு அட்டன்ட்டு மாதிரி ஒரு இது செப்பரு ராணி ருத்ரமாதேவி ஒரு சிறப்பு தன்மை ஏமட்டு ஆ நாளுக்கு பொதுப்புகுனே உடம்பும் மனசும் மென்மகுண்டு நடனம் நடனம் நாட்டியம் பாடல்கள் இசைக்கருவிகள் வாசிச்சேது இட்ட வாழ்ந்து ஒரு சாஃப்ட் கார்னரு உண்டு மொகலுக்கு கொதி உடல் வலம் ஜாஸ்தி பெண்களுக்கு மனம் வளம் ஜாஸ்தி அப்படி மனம் சூசுண்டா இப்போ போட்டி பெட்டேனப்பு வாழ் போட்டி வாழ் போட்டியில் ஓர் ஜெயிச்சோ வாழ் தான் அடுத்த அரசு பதவிக்கு வச்சு திட்டே மாதிரி அன்னி மாட்டாடி முடிவு வேஸ்கின்றோர் ராணி ருதிரமாதேவி ஒரு சிறப்பு தன்மையை ஏமெண்ட் இரதநாட்டிய கலை உண்டி கதா இரதநாட்டிய கலையில் மூவ்மெண்ட் உண்டு கதா ஸ்டெப்ஸ் தானின்னு இலை உண்ட வாழ் பயிற்சி வாழ் போர் வாழ் போர் பரதக்கலைன்னு ரெண்டு ஒட்டுக்கு சேரி ஓ புதுமையான ஒரு போர் அமைப்பு ஆ அமைப்பில் பரதநாட்டியம் பரதநாட்டி மாதிரி தான் உண்டு போர் ஜேசே மாதிரி போகுது போர் ஜேசே மாதிரி உண்டு பரதநாட்டி மாடே மாதிரி உண்டு ஏன் வே வேலை எம்மை செய்யலுண்டு எட்ட பால் ஏடா வச்சு ஏன் அட்டன்ட் ஒரு ஒருகினே தளவுது எதிர்கொண்ட ஏன் பையன் முகால் உண்டால் சரி பால்ன ஐந்து நிமிஷம் தான் துவம் அஞ்சு அவுட் ஐம்பது அவுட் அட்டன்டனே மாதிரி ஆ அம்ம போர்க்கலைகள் நின்று பிரசித்தி பெற்று ஒரு பெத்த சாமர்த்தியத்தோடு கொண்ட தான் இப்படி போட்டியில கூடா போட்டி அண்ணா தமிழ்ல இது முகர் வச்சுனாரு அதிகாதின நேனும் வஸ்து அட்டன்டே மந்திரி பிரதானிகள் வச்சினாரு வீழை நிராயுத பாணிக்கு பேசி ஆயுதால மட்டும் டப்பு டப்பு தட்டி கிந்த பகல கொட்டேசி அம்மா அரச பதவிக்கு வச்சி இம்ம அரசு பதவிக்கு வச்சுனாக்க எனக்கா சின்னதிகுண்ட காகதீய பேரரசு உத்தரம் ஒரிசா விற்கு போய ஒரிசா விற்கு கம்மராஜ்யந்தான் கம்ம சாம்ராஜ்யங்க தான் உண்டே அனக்க ஈயம்மா முப்பது ஏழ் ஆட்சி அடுத்து அடுத்து நடிச்ச சதி துரோகம் வேதனை அதிக கம்பிரி காலம் நின்று மரபு முடிஞ்ச காலம் ருத்ரமாதேவிக்கு ஏமேமன்னி எட்ட டன்னு ஏமே நடிச்சது பெத்த சரித்திரம் அது மனக்கு எனக்கு சூடச்சு அடுத்தது ருத்ரமாதேவி மெல்லிக்கு மெல்லிக்கு கம்ம சாம்ராஜ்யம் அரை ஏழ்ல இல்லை அட்டனே மெல்லிக ஏமிண்டு போய் ஒரு சின்ன சிற்றரசு அட்டன் அளவுக்கு தக்க போய ஆடை உண்டி ஹரிஹரர் புக்கர் அட்டை இது அண்ணா தம்ம வெள்ளாரு வாழ்லோருட்டு முகமது பின் துக்குலக்கு திகிற போர்ல பயிர் படை பட்டாளம் உண்டே ரெண்டு இராணுவ வீரர்கள் உகாத்துண்டு அக்கவுண்ட் அதாவது வரவு செலவு சூசிய உகாத்துண்டு இங்கும் உ காத்துட்டு போர்ல தளபதி மாறு கொண்ட உ காத்துண்டு வீலக்கு திரிக்கீனே துர்காண்டிக்கு எந்த பணியேசே தனி இன்ட்ரெஸ்டே எந்த பெத்த ஒரு அம்ம சாம்ராஜ்யம்

அத்தனை பெணைய குவியல் பால பால கோடி கோடி மதிப்புள்ள ஒரு பெத்த நகை குவி கொண்டு வச்சி தீன்பெட்டி மீ கம்ம சமிரியாக கலகச்செய்யண்டா ஹிந்து சமிராஜ் கலக செய்யண்டா அடண்டா ஆ வித்தியாரியர் வச்சி வீண ஹரிக்க புக்கர் தான் பெ நகை புதையல் அத்தி நகை புதயல் ஏடுண்டி வித்தியாரணர் கட்சி அட்டே ரெண்டு விதமே கருத்து உண்டது ஓட்டி வச்சி ఒక అమ్మ సామ్రాజ్యాన్ని కలగజేయాలంటే ఏంటంటే పొరుళ్ వసతి కావాలా ఆ పొరుళ్ళ కోసం సాక్షాత్ మహాలక్ష్మినే వేండి దవం ఉండి ఆ మహాలక్ష్మి అమ్మనే వచ్చి ఈ సొత్తుని చేసిపోయిన మాదిరిగా ఒక తగవల్ ఇంకో తగవల్ ఏమంటే ఈ మొహమ్మద్ పిన్ తుక్లకి మన నాటి నుండి కొళ్ళ పోయిన సొత్తును ఏడ భారం పెట్టి భారం పెట్టి ఇంకా పెట్టేదానికి గొ బో గొడ్లో లేదంటే ఆ మిచ్చం మీది ఉండిందిదా ఒక గొగలో ఒలిచిపెట్టేసిపోయినారు ఒలిచి పెట్టేసిపోయినారు ఆ ఒలిచిపెట్టిన పొదగలదా ఇప్పుడు విద్యారం దగ్గర సిక్కుండాది

இப்ப வச்சு வெத்த காமரா அடுத்து மாநில ஏ பேரில் வச்சாருட்டு விஜயநகர சாம்ராஜ்யம் அட்டே பேரில் வச்சாரு காகதீய பேரரசு ஆரம்பிச்சு அடுத்து வச்சுன மிகப்பெரிய மகாசக்தி விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசனுடைய ஸ்தாபகர்கள்னு சொப்பித்தேன் கரிகரர் புக்கர் சகோதரர்கள் வாழ வம்சால வச்சிருந்திதா ஆ ஆளுமை மிக்க கிருஷ்ண எம்பரர் ஆஃப் தி கம்மா அட்டன்ட்டு அனே ஆ கிருஷ்ண தேவராயர் காலங்களில் மனம் ఆతండు వచ్చిదా శ్రీరంగం గుడి ఉట్పడ అన్ని గుడులు కట్టింది ఆ సమయ నల్లినకం అన్నిటినీ పేని పాదుగా తమిళనాటినే ఒక పుదుమయాన ఒక అరుమయాన ఒక పగదికి చేసింది మన కమ్మ మన తెలుగు మన్నర్గడే కైంకర్యంతా ఎన్నో గుడులు ఎన్నో ఉదాహరణ ఉన్నాయి అవన్నీ మాట్లాడితే ఇంకా నాలుగు దినాలు కావాలా అంత దూరం మన ఆన్మీక అసయల్ పన్బాడు కళాచారం అన్ని విషయాల్లో మన కమ్మీకి వచ్చి ఇక్కడ మంచి విధంగా అన్ని చేసి ఉంటాము ఆ వంశంలో వచ్చింది ఓరుంటే ராணி ருதிரமாதேவி கனக ஆகதே விஜயநகர சமிராஜ்ல ஒரு அம்ம உண்டாது ஸ்ரீ சாந்தினி தேவி வாழி கம்பெரிக்கா அடையாளம் வாழி காந்தினி தேவி ஏன் செண்டாண்டே வெயி மடக பெட்டுக்கி பட்ட பெட்டினா ஒரு வெவசாய சமராஜ் ஆய் அம்மதி வெயி மடகிட்ட எண்ணி கோண்டு எண்ணி ஏக்கர் பாசன பகுதிக்கு உண்டு எந்த அண்ணி பண்டு உண்டு வியசாலை மனதி வாய்ந்த மனக்கே மனாட் அந்த இது ஒரு பெரிய அடையாளம் வசாயத்துறை மனக்குதா மனதா மனமும் வியவசாய துறைய பெரு கட்டிகாலேதாக்கு இது அடையாளம் அட்ட மன கம்ம சாமிராஜ்ல கம்மி காலல இப்படி தெரிசினா மனது எட்ட சிறப்பு அட்டது மன மூலம் ஏட மன வேறு ஏடனப்பு ஏடனோ ஏதோ ஒரு சாதாரணமன வம்சாலி மனம் வச்சிந்தது பெத்த குடும்பம் பெத்த சாமிராஜ் பெத்த அரசு ஆ அரசு நிமிட நேண்டு மனம் ஏடுண்டா அட்டோ பெத்தொப்பமனை வம்சால நம்பி வச்சு மனம் நேண்டு

ఏదో సడంగు చేసాము వెనాయిట్ గుడికి పిలిచిని పోయాము ప్యారెంటాల్ గుడికి పిలిచిపోయాము ఉద్ధాపించాము ఏదో చేసి ముడిచేసాము ఆ ఉద్ధాపించిన విషయం ఏమి ఆ ఉద్ధాపించేదాను తాత్పర్యం ఏమిటో మనం ఒక నిమిషం మనం చూడొచ్చు ఆ ఉద్ధాపించేది ఏంటంటే ఆ బిడ్డను పొడుసును మన బిడ్డలు కూడా చేరి ఇంకా ఇద్దరు మన కమ్మ బిడ్డలను ఒక నలుగురు బిడ్డలను చేర్చి ఒక్క పొద్దు పెట్టి ఆ బిడ్డను సాక్షాత్ రేణుగా దేవిగానే భావించి సర్వ అలంకారం చేసి ఆ బిడ్డను మనం పూజ చేసి అంటి ముఖ్యమే లేదా ఎలా మన మన కన్న బిడ్డలు మనమేలాంటి మొక్కాలా అటంటే అనేప్పుడు ఆ బిడ్డకి ఆ బిడ్డ ఓరుంటే మనం గుర్తు చెప్పాము అమ్మ పాప నువ్వు సాధారణమైన కుటుంబాల్లో పుట్టిన బిడ్డ కాదమ్మా కమ్మరికాన్లో పుట్టిన బిడ్డ నీకంటే ఆ తనితన్మై తన్మై ఉండదు నిన్న అంటి మొక్కే ఎలవుకు నువ్వు పవిత్రమైన బిడ్డ అటంటే ఆ బిడ్డకు గుర్తు చెప్పాము ఆ వగలదా మనం ఉద్దాపించాము ఆ ఉద్దాపించినప్పుడు సాక్షాత్ రేణుగాదేవి మన బిడ్డ బడివాళ్ళు మన ఇంటికి వచ్చి ఉంటుంది అనేవిదా మన మనసులో పెట్టుకోవాలా అదే మన పేరెంటాల్ గుడ్డలో మనం పూజలు చేసి ఆ పుట్టు కోయిల్ పుట్టు పుట్ట గుడ్డు నుండి మనం మెరవనగా ఆ గన్నేరు సెట్ శైలిచ్చి మన బిడ్డను పిలిచి వచ్చాము కదా అప్పుడు మన బిడ్డ కాదు సాక్షాత్ రేణుగా దేవి వచ్చి ఉంటాయి మన మనసులో పెట్టుకోవాలా ఆ ఎడవుకి ఆ బిడ్డ ఓరుటనేదని గుర్తు చెప్పాము కుట్రం కురై కళంకం ఎది లేకుండా పవిత్రమైన బిడ్డ కంబాంటికాడి బిడ్డ అటెండ్ అనే ఒక గొప్పతనాన్ని ఆ బిడ్డకు మనం గుర్తు చెప్పేము అటెండ్ అనే అవసరం ఆ సడంగు మనం చేసేము ఆ సాంఘ్యం మనం చేసాము ఏదో ఒక సడంగు సాంఘ్యటనే అనే మనం దానికి కడందు పోయేదానికి లేదు మన ఉయిర్పు తోడుగా మన కమ్మ వంశం తోడుగా కమ్మ వంశానికి ఉండే కళ్యాణ గుణంగలతోడుకు మనం ఉండాలా ఆ అట్ట ఉండాలి స్వామి నువ్వు అట్ట గుర్తు చెప్పేదానికి కదా ఆ ఆటబొడుసుకు ఇంటికాడు కమ్మాండి ఇంటికాడు పుట్టిన ఒక్కొక్క ఆట పొడుసుకొని ఏడు తొమ్మిది